ஏன்னா அவர் வந்தா எல்லாருக்குமே நல்லதுண்ணா. கொடி பறக்குதா? வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம்னா, தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு போற வழிதான் நின்றுட்டு இருக்கோம். எதிர்பார்க்கவே இல்லைங்க, எக்ஸ்ட்ராடினரி ஆபீசர். வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இந்த மூணுத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத கவர்மெண்ட் இருந்தா என்ன போனா என்ன? அடுத்த 2026 கண்டிப்பா அண்ணன் தான் சிஎம்மா வருவாரு. திமுக இளைஞரணி அமைப்பாளராக இருந்த, இப்ப தலைவர் வந்ததுக்கு அப்புறம், ஆட்சிக்கு எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம், உங்களோட சேலையிலே பார்க்கும்போது நீங்க வந்து அத்தனை படங்களோட எல்லா படங்களோட பேரும் இருக்கு. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அமௌண்ட் கொடுத்தா அந்த மாதிரி எல்லாம் தானே வருவாங்க. இந்த அளவுக்கு கூட்டம் வரும், இது வந்து அமௌண்ட் எதுவுமே சாப்பாடு எதுவுமே எதிர்பார்க்காம வந்த கூட்டம். மத்த கட்சி வந்து நாம அவங்கள வந்து எதையுமே சொல்லக்கூடாது. இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்குறதுக்கு எல்லாம் நாங்க இங்க வரல. அவங்களோடது வந்து நாங்க அமைதியா போகணும், எல்லாமே அமைதியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வச்சுதான் ஒரு மாநாடே வச்சாரு. அது செமையா நடந்துச்சு. தளபதியை பாத்தீங்களா? பார்த்தோம். தலைவர் வந்து பொதுவா இந்த அவர்களே இவர்களே எதுக்கு இங்க இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம் அந்த மாதிரி அரசியலுக்குள்ள போக வேண்டாம். எல்லாருமே ஈக்குவல் தான். எங்களுடைய தத்துவமே பாத்தீங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். காலையில 10 மணிக்கு கிளம்புனோம். இன்னும் நாங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே தளபதி போயிட்டாரு. ப்ரோ, நான் வரத்துக்குள்ளேயே முடிஞ்சிச்சு ப்ரோ. கல்பாகத்துலேருந்து வந்தேன், பார்க்க வச்சாங்க, தளபதியை பார்க்க முடியல. தளபதியை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டு காலையில் கிட்டத்தட்ட 10 மணிக்கு கிளம்பணும். கிட்டத்தட்ட 20 அந்த டோல் கட்டு தாண்டி 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி ஒன்றும் பண்ண முடியல எங்களால். அங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி நடந்து வந்துட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டோம். அப்படி இருந்து தளபதி போகிறத மட்டும் எங்களால் பார்க்க முடியல. அவர் ஸ்பீச்சோ அவர் கிட்டே எங்களால் பார்க்க முடியல, போக முடியல. விஜய் அண்ணாவை நான் இன்னும் பார்க்கல. ரொம்ப வருத்தமா இருக்கு. நாங்கள் பார்க்கணும் ஆசையோட வந்தோம். அது ரொம்ப கால் வலியோட அங்க வந்து வந்தோம். முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. வியாபாரம்லாம் இல்லை, கம்மி. ஆனா கூட்டம் நிறைய வந்து இப்ப தளபதி மாநாடு சீக்கிரமே முடிஞ்சிருக்கு. இது நீ எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. மத்த மாநாடு போய் 9 மணி 10 மணி தான் லேட் ஆகும். நாங்க அதை நம்பிதான் இருந்தோம். கட்சியில போதான் முடிஞ்சிருச்சு. விஜயமா பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் எதிரே பார்க்கல இவ்வளோ கூட்டம் வரும்னு. ஆனால் இதுவே முதல் வெற்றி. அடுத்து 2026 கண்டிப்பாக அண்ணன் தான் சிஎம்மா வருவார். உங்களுக்கான போதுமான பாதுகாப்பு வசதியெல்லாம் இங்கே செஞ்சு கொடுத்துருந்தாங்களா? ஆ, சரி, செஞ்சு கொடுத்தாங்க. பாதுகாப்புலாம் விஜய் பார்த்தீங்களா? அவரோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிரே பார்க்கல, ஆனால் செம்மையாச்சு. ஒருத்தனுக்கு ஒரு வேளை சாப்பாடு இருக்கணும். ஒருத்தனுக்கு ஒரு வேளை சாப்பாடு இருக்கணும். யார் சாமிவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? 3 வேளை சாப்பாடு இருக்கணும். சாப்பிட்றதுக்கு சோறு, உண்றதுக்கு உடை. எது உண்றதுக்கு உடை? தளபதியை பார்த்தியாமா, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா மோட்டிவ் ஆகுதுண்ணா. லாஸ்ட்ல அவர் எண்ட்ல வந்து நன்றி வணக்கம் சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாருல, அது எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா தான் இருக்கு. நல்லா தளபதியை பார்க்க முடியல, ஒரு அளவு தான் பார்க்க முடிச்சு. அது கண்ணு கேட்டது ஒரு தூரத்துல இருந்து தான் பார்க்க முடிச்சு. தளபதியை காண மக்கள் வெளியில அவ்வளவு பேர் நின்று இருக்கிறாங்க. ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. அதுக்கெல்லாம் தளபதி என்ற பதில் சொல்ல போறேன்னு தெரியல. நிறைய கொள்கை சொன்னாரு. அஞ்சலா மேனா இந்த உலகத்துக்கு யாருன்னே தெரியல. அவர் வந்து புதுசாக அறிவித்துக் கொள்கிறாரு. கடலூர் மாவட்டத்துக்கு பெண்களுக்காக நிறைய உதவி செய்தா இருக்கிறாரு. அது என்ன ஏப்பா அப்படி பாக்குற? ஏய், அப்படி எல்லாம் பார்க்கப்படாது. இப்பயாவது தமிழ்நாட்டுக்கு புதிய விடியல் வரும்னு நாங்கள் எல்லாம் எதிர்கொள்கிறோம். நாங்கள் சேலம் அன்னதானப்பட்டிலேருந்து வரோம். சரி, நான் காலையிலே கிளம்பிட்டோம். 9:30 கிளம்பிட்டோம். பார்த்தா அந்த ஒரு 10-18 கிலோமீட்டர் முன்னாடியே எல்லாம் ஃபுல் டிராஃபிக்கு. அங்கிருந்து நடந்து இவ்வளோ தூரம் வந்தோம்.
வந்து அப்படி இப்படின்னு அந்த ஃபைட்டர் மேன் மாதிரிலாம் எகிரி குச்சி உள்ளே போய் பார்த்தா அதுக்குள்ள அவர் டாடா ரம்ஸ் கிளம்பிட்டு. இதுக்கு முன்னாடி அவர் ஆடியோ லான்ச்சில் பேசுறது மற்றதில் பேசுறது நல்லா தான் இருந்தது பார்த்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த இங்கே வந்து இப்படி பேசுறது கண்டிப்பாக எதிரே பார்க்கல. அவர் சைலண்டான கேரக்டராக சைலண்டாக பேசுவார். சைலண்டாக முடிஞ்ச பார்த்தா கொஞ்சம் நல்லா இதாக தான் பேசினார். அரசியல்வாதி மாதிரி வந்து அவரோட லுக்கில் தான் இருந்தார். அதே மாதிரி தான் பேசியிருந்தார். என்ன இது மாநாட்டை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? ஏன்டா அழுகிற? ஒன்னு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு, அது என்ன அழுகிறது? நல்லா பேச்சு, நல்லா இருந்து மாநாட்டுக்கு வர்றதுக்கும் நல்லா இருந்து. என்ன கொஞ்சம் டிராபிக் மாத்தி மாத்தி விட்டாங்க. நான் காலை 7 மணிக்கு கிளம்புனது பாத்தீங்கன்னா வந்து சேரகம் மணி 10 ஆச்சு. ரோட் அங்கே இங்கே மாத்தி விட்டாங்க. அப்படிந்தும் தலைவரை பார்க்கணும்னு வந்தோம் பார்த்தோம். இந்த மாநாடு இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. மத்த மாநாட்டில் 9 மணி 10 மணிக்கு மேலதான் போகும். விஜய் அவர்கள் இதை வந்து நம்மளோட தொண்டர்கள் சீக்கிரமே போறதுக்காக பிளான் பண்ணித்தான் இந்த மாதிரிலாம் பண்ணினாரா? அவரோட இந்த மாதிரி செஞ்சது எல்லாமே நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல அது உண்மைதாங்க. ஏன்னா கூட்டம் ஜாஸ்தி, லேடிஸ் வருவாங்க, சின்ன பசங்க அதிகமாக வருவாங்க, சாப்பிடணும் டைமிங் இருக்கு, எங்க எங்கயோ இருந்தெல்லாம் வராங்க. அதனால வந்து டைமிங் முடிச்சது நல்லதுதான். பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க போறதை பார்த்தோம். இங்க வந்து தீர கட்டா பிரலாம் பண்ணிருக்காங்க. ரொம்ப இதா இருக்கு போகும்போது. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா முடிஞ்ச அளவுக்கு நல்லது. பட் இருந்து அடுத்த வாட்டிங்கிறப்ப இன்னொரு மாநாடுங்கிறப்ப முன்னாடி முன்னெச்சரிக்கையாவே நாங்க முன்னாடி வரணுங்கிற ஒரு ஆர்வத்தோட இருக்கிறோம். தளபதியோட முதல் மாநில மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க. அவரோட கொள்கைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவரோட கொள்கைகள் மகளிர் அணிக்கு நிறைய செய்யறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. எங்களை வந்து மகளிரை வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி வச்சு பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் வந்து வரணும் காவல்துறையும் பல வழக்குகள் போட தான் செய்வாங்க. அதை எதிர்த்து தளபதி தலைவர் விஜயண்ணன் சொன்ன இந்த மாநாட்டில் சொன்ன அறிவுறுத்தின எல்லா கருத்துக்களையும் முன்வைத்து 26 நம்ம ஆட்சி பிடித்த தீர்வம். விஜயண்ணன் டவர் கிடைக்கலன்னு சொன்னீங்க. இந்த டவர் கிடைக்காத இஷ்யூனால இப்ப நீங்க நார்மலா ஏதாவது கடையில போய் ஏதாவது பொருட்கள் வாங்கோ வைக்கிறக்கோ ஜிபே எதுவும் ஸ்கேன் பண்ண முடியாம இருக்கும். இது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ஏன்னா நம்ம கையில எல்லாருமே கேஷ் வச்சிருக்க மாட்டோம். இப்ப எல்லாமே ஜிபே காலத்துக்கு போயிட்டோம், எல்லாருமே ஆன்லைன் பேமெண்ட். ஆனா இங்க இருக்கிற சுத்தி இங்க 5 கிலோமீட்டர்கிட்டே டவர் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றீங்க. அது உங்களுக்கு எப்படி கஷ்டமா இருந்துச்சா? எந்த அளவு இல்ல எங்க தளபதி பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. எவ்வளவு கஷ்டத்தை நாங்க பாத்துட்டோம். தளபதி கோசம் இதை கூட நாங்க பாக்க மாட்டோமா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? நல்லது செய்வார்னா கண்டிப்பா. இல்ல ஆட்சியில் இல்லாத போது செய்யறாரு, ஆட்சி போது செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார்னா அவர் செய்வாரு. நாங்க சொல்றோம் அதுக்கு கேரண்டி. நாங்க அவங்க ரசிகரா, நாங்க கேரண்டி. சூப்பரா செய்வார்னா சிறப்பா செய்வாரு. இளைஞர்களின் அணிவகுப்பு வைத்து அடுத்த வாக்கு எண்ணிக்கையில் இன்று தொட்டி வளராத ஒரே ஒரு சின்னமா கடைசி வரைக்கும் தளபதி சின்னமா தான் இருக்கும். சின்ன ஒன்றும் அறிவிக்கல, ஆனா கொடி அறிவிச்சுட்டாங்க. ஆனா சின்ன அறிவிச்சது அதுக்கப்புறம் வேட்டைய ஆரம்பம். அதுதான் எங்களோட மா. மாநாடை விட இது ஒரு முதல் மாநில மாநாடு வேற லெவல் நடத்துற. தமிழ்நாடே வேற லெவல் எதிர்பார்த்து. இன்னும் என்ன கஷ்டம்னா நிறைய பேர் பார்க்காமலே போயிட்டாங்க. அந்த அளவு வந்து கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்து குவிஞ்சதுனால நிறைய பேர் பார்க்காமலே குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து போறதெல்லாம் பார்த்தோம் நாங்க. அதுவே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கான்ஃபிடண்டா இருக்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இங்க நம்ம கூட விழுப்புரம் மாவட்டத்தோட மகளிர் அணி தலைவி தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நேரடியாக கேட்கலாம். சொல்லுங்க, தலைவியோட முதல் மாநில மாநாடு நடந்திருக்கு. ரொம்ப சீரும் சிறப்பா தடபடலா ரசிகர்கள் லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கீங்க? ரொம்ப பூஸ்டபுல்லா இருக்குது. அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஐ அம் கோயிங் கிரைங். அழுதுகிட்டே தான் வந்திருக்கேன். நிறைய விஷயம் பேசியிருக்காங்க, நிறைய விஷயம். எப்படி சொல்றது, எங்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண்களை வந்துட்டு முன்னணி வச்சுட்டு ஒரு கொள்கையை ஏத்திருக்குது எங்க தமிழக வெற்றிகள் கட்சி மட்டும்தான். உங்களோட சேலையிலே பார்க்கும்போது நீங்க வந்து அத்தனை படங்களோட எல்லா படங்களோட பேரும் இருக்கு. தளபதி பிடிக்கும். தளபதி படத்துக்காக எல்லாமே ஓனா ரெடி பண்ணி அதுக்காக நானே டிசைன் பண்ணி ஆர்டர் பண்ணி வந்தது எல்லாமே. அவரோட கொள்கைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே அடுத்த கட்டமா அதோட நடவடிக்கைகள் அடுத்த மாதிரி என்ன மாதிரி இருக்கும்? கொள்கையே சொல்லிட்டாரு தலைவர். அதுக்கேத்த மாதிரி நாங்க ஃபாலோ பண்ணிட்டு நாங்க அதை பத்தி பொறுமையா நிதானமா 26ல எங்களோட வெற்றியை கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாப்பீங்க. Thank you.
நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்கள் பாளையங்கோட்டை பங்காளி.